கடவுள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ் ஒவ்வொரு நாளும் உங்களோடு தேவார பாடல் பெற்ற தலங்களை தரிசனம் செய்து கொண்டு வருகின்றேன். இப்போ தொண்டை நாட்டு தலத்தில் இரண்டாவது தலம். அந்த இரண்டாவது தலம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருக்கச்சிமேற்றளி அப்படின்னு சொல்லக்கூடிய தலம். காஞ்சிபுரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் பயணம் பண்ணோன்னா இந்த தலத்திற்கு நாம் வந்தடையலாம். காஞ்சிக்கு பேரே கோயில் நகரம். எப்படி கும்பகோணத்துக்கு கோயில் நகரம்னு நம்ம சொல்வோமோ அதே மாதிரி காஞ்சிபுரமும் பார்த்திங்கன்னா ஒரு கோயில் நகரம் அப்படின்னு சொல்லக்கூடிய, எங்கே பார்த்தாலும் அப்படியே கோபுரங்கள் கோடி, கும்ப தரிசனம் கும்ப தரிசனம் கோடி புண்ணியம்னு அப்படியே ஊர் முழுக்க கோபுரங்கள், அப்படியே தெய்வ உணர்வு ஊரே அப்படி இருந்தால் அப்படி இருக்கும். அதுதான் காஞ்சிபுரம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா கல்வியில் சிறப்பானவர்கள் காஞ்சி மாநகரில் இருப்பவர்கள்னு நாவுக்கரசரும் போற்றி பாடியுள்ள தலம். அது என்ன திருமேற்றளி? தளி அப்படின்னா கோயில். அந்த காலத்தில் அந்த கற்கோயில்களை தான் கற்றளி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி தளினாலே கோயில். சிவபெருமான் இந்த இடத்துல மேற்கு பார்த்துருக்கார், பெரும்பாலும் கிழக்கு. அனுகிரக மூர்த்தியாக சிவபெருமான் இருக்கும் பொழுது மேற்கு பார்த்திருப்பார். அப்படி மேற்கு பார்த்து சிவன் அருள் பாலிக்கும் தலம் இங்கே இருக்கிற கோயில் என்பதால் மேற்கு தளி சேர்த்து திருமேற்றளி அப்படின்ற பெயரில் இந்த திருக்கோயிலை சொல்கின்றார்கள். இந்த கோயிலில் பிரதானமே இவர் தான். ஆனால் பார்த்தீங்கன்னா ஓத உருகீஸ்வரர் அப்படின்ற நாமம் கொண்ட ஒரு லிங்க திருமேனி சன்னதியும் இந்த கோயில் உண்டு. அதில் பெரிய சுவாரஸ்யம் இருக்குது, அது என்னன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல இருக்கக்கூடிய அம்பிகையை பொதுவாக திருமேற்றளி நாயகின்னு சொல்லுவோம். ஆனால் காஞ்சியில் முன்னாடியே சொன்ன மாதிரி எல்லா தலங்களுக்கும் காமாட்சியே பிரதான இறைவியாக வீற்றிருந்து அருள் பாலிக்கின்றார். இப்போ இந்த தலத்தில் என்ன அழகு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்பந்தர் குழந்தைய அந்த கையில் தாளம் வச்சு பாடிட்டே வராரு. இந்த இடத்த சுற்றி பார்த்தீங்கன்னா பிள்ளையார் பாளையம் அப்படின்னும் சொல்லுவாங்க. ஏன் ஞான சம்பந்த பிள்ளை, ஆளுடைய பிள்ளை, இதெல்லாம் சம்பந்தருடைய பெயர். அதனால் இந்த இடத்துக்கு பிள்ளையார் பாளையம் அப்படின்ற பெயரும் உண்டு. தெருமுனையிலேயே சம்பந்தர் அப்படியே பாடியவர் அழக ஊரே ரசித்ததால் இந்த திருக்கோயிலின் தெருக்கோடியில் அழகா கையில் தாளத்தோடு இருக்கக்கூடிய ஒரு திருஞான சம்பந்தருடைய திருவுருவச் சிலை உண்டு. ஒரு சமயம் சிவபெருமான் கிட்ட விஷ்ணு வேண்டுகின்றார், என்ன, எனக்கு நானே சிவமாக வேண்டும். திருமூலர் பாட்டு ஒன்று இருக்கும் இல்லையா, அன்பு அன்பும் சிவமும் இரண்டென்பர் அறிவிலர். அதில் வந்து அன்புதான் சிவம்னு புரிஞ்சோடனே நம்மளே சிவமாக மாறிடும். அப்படின்னா என்ன, இப்போ நான் சிவமாக மாறேனா எனக்குள்ள அன்பு, யார் எனக்கு என்ன தீங்கு பண்ணாலும் அதெல்லாம் மறந்துட்டேன், அன்பு மட்டும்தான் கொடுக்க போகிறேன்னா எனக்குள்ள சிவம் இருக்குது, அன்பே சிவம். இதுதான் ரொம்ப அழகான ஒரு அடிப்படையான சைவத்தின் தத்துவம். அப்படி நான் லிங்க திருமேனி பெற வேண்டும்னு விஷ்ணு வந்து வேண்ட, விஷ்ணு வேண்டி சக்கரம் பெற்ற தலங்களும் தமிழகத்தில் உண்டு. பாடல் பெற்ற தலம் விஷ்ணு பூஜித்த தலம்னு திருவீழி மிழலைன்னு சொல்லுவாங்க. ஒரு தாமரை குறையும் பொழுது தன்னுடைய கண்ணை, கமலக்கண்ணன் இல்லையா விஷ்ணுபிரான், அவருடைய கண்ணை வச்சு அர்ச்சித்தார், அதுதான் திருவீழி மிழலை. இந்த இடத்துல விஷ்ணு வந்து தனக்கு லிங்க வடிவம் வேண்டும் அப்படின்னு, ஏன்னா சிவபெருமானுடைய அந்த தத்துவத்தில் பார்த்தீங்கன்னா நட்ராஜர் உருவமூர்த்தம், நெருப்பு வடிவத்தில் ஜோதி வடிவத்தில் இருக்கார் இல்லையா, அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. அந்த ஜோதி தான் பார்த்தீங்கன்னா அருவம். அப்போ உருவம் நட்ராஜா, அருவம் ஜோதி, அரு உருவம் இருக்குது ஆனால் இல்லை, ஒரு வடிவம் இருக்குது ஆனால் ஒரு மனித வடிவமாவோ இல்லை முகங்களோ இல்லை, அதுதான் லிங்க திருமேனி, அது அரு உருவம். இந்த திருமேனி தனக்கு வேண்டும்னு தான் விஷ்ணுபிரான் வணங்குகின்றார். அப்படி வணங்கும் பொழுது இதுக்காக அவர் அப்படியே நின்று தவம் செய்கின்றார். காஞ்சிக்கு வந்து வேகவதின்ற நதியில் நீராடி இந்த இடத்துல அப்படியே நின்று தவம் செய்கின்றார். அப்போ சம்பந்தர் பாடியதாகவும் அவருடைய பாடலால் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உருகிறாராம். பொதுவாகவே பார்த்திங்கன்னா தேவாரமும் திருவாசகமும் பாடும் பொழுது ரொம்ப பக்தி இருந்தால் கண்ணில் அப்படியே அழுக வரும். திருவாசகத்திற்கு உருகார், உருவாசகத்திற்கும் உருகார்ன்ற ஒரு சொல்லாடலே உண்டு. அப்படி உருக்கக்கூடிய பாடல்கள் தானே தேவாரமும் திருவாசகம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இப்போ என்ன ஆச்சு, சுவாமி வந்து அப்படியே
விஷ்ணு நிற்கிறாரு இந்த இடத்துல, மேற்றலிநாதர் மேற்கு பார்த்துருக்காரு இந்த இடத்துல, ஒரு இடத்துல விஷ்ணு நின்று தவம் செய்கின்றார். சம்பந்தருடைய பதிகம் கேட்க 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 அப்படியே உருகிறார், தலை உருகுகிறது, கழுத்து அப்படியே படிப்படியாக உடல் உருகி கொண்டே வருகின்றது. அப்படியே உருக 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 அப்படியே விஷ்ணு வந்து சிவலிங்க வடிவம் பெறுகின்றார். பதிகம் முடியும் பொழுது உருகினது அவருடைய பாதம் வரைக்கும் தான் இருக்குது, பாதம் இன்னும் உருகலை, அதுக்குள்ளே பதிகம் முடிஞ்சிடுச்சு. அதனால் விஷ்ணுவினுடைய திருப்பாதம் ரொம்ப விசேஷம், விஷ்ணுவினுடைய திருப்பாதம். அதனால் ஓத உருகீஸ்வரர் சன்னதிக்குள்ளே போனோன்னா லிங்க திருமேனி தன்னுடைய சிவ வடிவம் பெற்றவ விஷ்ணுவை லிங்க வடிவில் பார்க்கலாம். பக்கத்தில் அவருடைய திருப்பாதங்கள் உருகாமல் இருக்கிறதுனால அதுவும் இருக்கலாம். இப்படி ரெண்டையும் ஒரே சன்னதியில் பார்க்கறது ரொம்ப பெரிய விசேஷம். விஷ்ணுவின் திருப்பாதத்தை பார்த்தால் செல்வ வளத்திற்கு குறைவே கிடையாது. அப்படிப்பட்ட ஓத உருகீஸ்வரர் சன்னதி அப்படின்றதும் பார்த்திங்கன்னா இந்த தலத்தில் தான் இருக்குது. அப்படி இறைவனுடைய அந்த தேவாரம், திருவாசகம், திருமந்திரம், பெரிய புராணம் இதெல்லாம் நாமும் ஓத 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 உள்ளுக்குள்ளே உருகி கொண்டே இருப்போம். நாமும் அந்த சிவனின் வடிவத்தை, சிவனின் அன்பை பெறுவோம். அந்த ஒரு பேருண்மையை உணர்த்துவது தான் திருமேற்றலியின் தத்துவம். அதனால் இந்த அழகான தலத்திற்கு வாருங்கள். இதற்கும் மா தான் தலவிருட்சம். இப்படி அருளாளர்கள் வந்து பாடல் பெற்ற இந்த பழமையான அருளி செயல்கள் வாய்ந்த தலத்திற்கு வந்து விஷ்ணுவின் பாதத்தை தரிசித்து சிவனின் அருளை பெற்று சிவபெருமானுக்கு ஐஸ்வர்யேஸ்வரர்ன்ற பேர் உண்டு. அதனால் நல்ல செல்வ வளத்தோடு வாழ்வாங்கு வாழுங்கள். தென்னாடுடைய சிவனையை போற்றி, என்ன ஆட்டவர்க்கும் இறைவா போற்றி. நன்றி, வணக்கம். இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.